சபையில் தேவன் எழுந்தருள தேவதேவனை துதித்திடுவோ சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோ ஒரு மனதோடு எழுத்து நின்று பாடலாமா எல்லாரும் எழுத்து நின்று ஓ அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா சேகரன பலதுயா இயேசுவே அல்லேலூயா அல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா பவரே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசில்லாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே ஓ மாசில்லாத நேசரே மகிமை பாசத்தாலும் பாதம் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகம் மகிழ்ந்தே கத்தனி செய்த நன்மைகளே நித்தம் 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 பாடுங்க அப்படியே ஆவில பாடுங்க கத்தனி செய்த நன்மைகளே சுத்தரே உன் செய்கைகள் மகத்துவமானதே பெரியவைகளே சுத்தரே உன் செயல்கள் மகத்துவம் ஓவோ நித்தியரே உன் நாயங்கள் என்றும் நிற்குமே பக்தரின் பேரின்ப பாக்கியம் நீரே நித்தியரே உன் நாயங்கள் என்றும் நிற்குமே ஓ ஆ நல்லா நல்லா ஆண்டவரை பாடுங்க ஓ ஆர்ப்பரிப்பேனே அகமாயிலே கத்த நீ செய்த நன்மைகளே என்னை என்றும் போஷித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே
என்னை வைத்து போதித்து நடத்துவரே கண்ணை வைத்து ஆலோசனை ஓ நடக்கும் வழிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே நடக்கும் வழிதனை நம்பி வந்தோரை கிருபை ஆடை கலமே இயேசுவே நாகமாகிலே அல்ல மகிழ்ச்சியா பாடுங்க எல்லா கவலையும் மறந்து பாடுங்க நித்தம் நித்தம் நினைப்பேனே கத்த நீ செய்த அண்மைகாலையே கத்தர் நீரல்லோ குப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ காரம் பற்றி நடத்தும் ஏசப்பா நீங்க நல்லவர் அப்பா நீ நீரல்லோ குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே அழுகையை கழிப்பாக மாற்றிவிட்டீரே வேளாதபடி என காத்து கொண்டீரே எத்தனை பேர் சொல்ல முடியும் மாற்றி விட்டீரே ஆடை கலமே உம்மதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆகமா ஷிமரலதரபலதியாச்சரலரபலதரபா ஷேகரலதரபா ஆவியானவர் அசை வாடுவாராக ஆவியானவர் அசை வாடுவாராக கத்த நீ செய்த நன்மைகளே நித்தம் நித்தம் நான் ஓ என்னை என்றும் போஷித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை நடக்கும் பலிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை இப்பொழுது தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக பாட பாட தேவ கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்வதாக ஓ கிருபை சூழ்ந்து கொள்ளுமே ஆணை கலமே ஓம சபரலதுரவா வேணே ஆகமாகிந்தே கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஓ கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே ஓ கத்த நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் கத்த நீ செய்த சரலதுரமா ஏசப்பாவர் பார்த்து ஓ என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வழியை தந்தீரே உமக்கு நன்றி ஐயா அழிவி நின்று பாதுகாத்தி உமக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் நன்றி 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 அழிவில் நின்று என்னை பாதுகாத்தீரே ஓ
தாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்னை நடத்தும் சகரலரபா நீங்க பாடுங்க ஆண்டவரை பார்த்து அப்படியே பாடுங்க ஏசம்மா ஏசுவே இன்றைக்கு இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு பார்த்து அதன்படி அதில் இருக்கிற பிபிடியை பார்த்து அப்படியே நம்ம வசனத்தை சொல்ல போகிறோம் ஆமேன் உங்களுக்கு அதை போடுவாங்க அதை குயிக்காக நீங்கள் வாசித்துட்டே நம்ம போயிடலாம் என்னோடு இணைந்து கொள்ளுங்க ஓகே இன்னைக்குள்ள அந்த முத ஸ்லைடை போடுறீங்களா அந்த முத ஸ்லைடு இன்னைக்குள்ள அந்த பிரசங்க டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் ஆமேன் ஹல்லேலூயா ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஆமேன் நாம் சேவிக்கிற கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன் அந்த தேவனை பார்த்து நம்ம 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 பாடும்போது துதிக்கும் போதெல்லாம் அவரை சாதாரணமாக நினைக்கக்கூடாது அவர் பெரிய ஆண்டவர் இஸ் அ கிரேட் காட் ஹல்லேலூயா ஓகே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஓகே ஆ சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இன்றைக்கி அதுதான் நம்ம டாபிக் ஓகே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா எப்படி யோசிச்சுருப்பீங்க இப்போ இல்லை இப்போ யோசித்தா அடுத்த ஸ்லைடில் வருது பார்த்தீங்களா இதுதான் யாவும் வரும் இல்லையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்றைக்கி தலைமுறைகள் ஆ 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் ஓகே ஆனால் இதே இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை கேட்டிருந்தோம்னா ஒரு சமூகத்தில் ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளுங்களை நம்ம பார்த்து அவங்கள மதிப்பிடுறோம் இல்லையா தகுதி தமிழில் தகுதின்னு சொல்கிறாங்க அப்போ முன்னாடி காலத்தில் பஞ்சாயத்து தலைவர் இல்லைன்னா நல்ல கணக்கு பிள்ளை இல்லை இல்லைன்னா நல்ல உயர்ந்த தொழிலதிபர்கள் நல்ல வசதியானவங்க இவங்களெல்லாம் பார்த்தா என்ன பண்ணுறோம் உடனே அவங்கள என்ன பண்ணுறோம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா அவங்க தகுதி சமுதாயத்தில் அவங்க இருக்கிற லெவல் அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய பெரிய தகுதி நிறைந்தவர்கள்லாம் இருக்காங்க என்னாச்சு அப்போ அந்த பெரிய பெரிய ஆளுங்களை நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுத்த ஸ்லைடில் பாருங்கள் உங்களுக்கு இவங்கெல்லாம் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்க தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க முதல்ல இருக்கார் ஒரு மொட்டை கை கும்பிட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஜெஃப் பிசோஸ் இன்னைக்கு உலகத்தில் மொத பணக்காரர் அவர் தான் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா அமேசான் அதோட ஓனர் நீங்கள் இன்னைக்கு எதை எடுத்தாலும் என்ன வந்துருச்சு ஆன்லைன் உடனே ஆர்டர் போடு ஹெட்ஃபோன்ஸ் என்ன வேணாலும் ஆர்டர் போடலாம் இப்போ டெல்லியில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்துடலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் அவர் அவர் உலகத்திலே பெரிய அமெரிக்காவில் இருக்க அவர் கம்பெனி இன்றைக்கி அவர் தான் பணக்காரர் பாருங்கள் அவருடைய ஸ்டேட்டஸில் பெரிய லெவலில் இருக்கிறார் உலகத்திலே மொத பணக்காரர் உலகத்தில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க 700-800 கோடி ஜனங்கள் இருக்காங்க அதில் மொத பணக்காரர் அவர் அவர் ஸ்டேட்டஸ் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்கு அதுக்கடுத்து ஈலான் மஸ்க்னு ஒருத்தர் இருக்கிறார் அங்கே அவர் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து மனுஷனை உண்டாக்கி பூமியில் படைச்சா அவர் வந்து எனக்கு பூமி பத்தாது நான் போய் இன்னொரு கிரகத்தில் வாழ போகிறேன் செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு வீடு அதுக்கு ஃப்ளைட்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு எப்படி அங்கே போய் வாழலாம் ஒருவேளை அந்த பூமி அழிஞ்சிட்டா அப்படின்னு அவர் அவ்வளோ பணக்காரர் இன்னொன்று சொல்லப்போனால் வெளிநாடுகளில் அவர் வந்து ஒரு டாக்ஸி உருவாக்கியிருக்கிறாரு எப்படின்னா டாக்ஸி இல்லை கார் அந்த காரில் டிரைவரே தேவையில்லை நீங்கள் போய் உட்காந்துட்டு புதிய பேருந்து நிலையம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கார் அப்படியே உங்களை அப்படியே ஆள் இல்லாமல் கொண்டு போய் விட்டுரும் நம்ம ஊரில் விட முடியாது நம்ம ஊரில் ஆடு மாடு ஆள் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க கார் போகாது ஆனால் வெளிநாட்டில் அவங்க அந்த ஃபாலோ ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறனால கரெக்டாக போய் விட்டுரும் அந்த காரை நேரில் ஒரு வாட்டை துபாய் போயிருந்தப்போ பார்த்தேன்
அப்படியே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கார் அப்படியே ஆள் இல்லாமல் இப்படியே வருது நம்ம முன்னாடி, என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அதெல்லாம் படைத்தவர் தான் அவர். பாருங்க அவர் அவரோட ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கு. அப்புறம் பில் கேட்ஸ் இருக்கிறாரு, நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சவர். இன்னும் கூகுள், எனக்கு எதை எடுத்தாலும் கூகுள் பண்ணி தான் பார்க்கணும். அந்தி கிறிஸ்துக்கு எல்லா டேட்டாவும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு, யாரும் எஸ்கேப் ஆக முடியாது இல்லையா. அவர் அந்தி கிறிஸ்து ஈஸியாக வந்து கூகுளை வாங்கிட்டார்னா இன்றைக்கி எல்லாரோட டீட்டெயில்ஸ் இருக்கு அவட்ட. கூகுள் இல்லாத ஆளுங்களே இல்லை இன்றைக்கி இல்லையா. அப்போ இந்தியாவில் அந்த மாதிரி யார் இருக்கா சொல்லுங்க. ஆ இயேசுவா? அப்போ பயங்கரமான ஆளாக இருக்கார். அப்போ இந்தியாவில் யார் இருக்கா உடனே உங்களுக்கு யாரு வரும்? அம்பானி, ஓகே அதானி. இப்போ அதானி அவர் இன்னும் பெரிய ஆளாக இருக்கிறாரு. அப்போ நான் வந்து மும்பையில் 2021 மும்பையில் இருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு பில்லு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இங்கே யாருக்கு பே பண்ணுறோம்? தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட். ஆனால் அங்கே வந்து நம்ம அதானிக்கு பே பண்ணணும். அவர் கரண்ட்டையே தான் பேரில் வாங்கி வச்சுருக்கிறாரு. அப்படிலாம் யோசிப்பீங்களா? இப்போ நீங்கள் பீச் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு அந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் தெரியுது இல்லையா, அங்கேருந்தா கரண்ட்டு. நீங்கள் யோசிப்பீங்களா உங்கள் பேரை நான் என் பேர் போட்டுக்கிறேன், ஜோஷ்வா தெர்மல் பவர் ஸ்டேஷன். அந்த அளவுக்கு யோசிப்போம்மா பணக்காரனாக. ஆனால் அவர் அந்த மாதிரி யோசிச்சிருக்காரு. அப்புறம் இப்படி யோசிப்பீங்களா, துறைமுகம் இருக்குது நம்ம ஆர்பர், அங்கே யோசிப்பீங்களா ஜோஷ்வா துறைமுகம் அப்படின்னு நான் வாங்கி பணக்காரன் ஆகணும் அப்படி யோசிப்பீங்களா? ஆனால் அவர் அப்படி யோசிச்சிருக்கிறாரு, ஒரு துறைமுகத்தையே வாங்கி வச்சுருக்காரு மும்பையில், அதானி போட்டுன்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காங்க மனுஷன் மண்டையை பார்த்தீங்களா, மூளை எந்த அளவுக்குலாம் யோசிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இன்றைக்கி அவங்கள உலகத்தின் 4வது பணக்காரராக இருந்தார் போன வருஷம். இந்த வருஷம் அவர் இறக்கிட்டாங்க. அப்போ பாருங்கள் அவரோட ஸ்டேட்டஸ். அப்போது மனிதனுடைய ஸ்டேட்டஸ், அப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். ஸ்டேட்டஸ்ன்றதுக்கு டிக்ஷனரியில் என்ன வருதுன்னா, அதான் தான் ஒரு சமூக குழுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது உத்தியோகபூர்வ நிலை, அதுதான் தகுதி அப்படின்றத அந்த ஸ்டேட்டஸ்க்கு அர்த்தம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், போன சர்வீஸில் இதை பேசிகிட்டு இருக்கிறக்குள்ள ஒருத்தர் டிஸ்டர்ப் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, கரெக்டாக நம்ம பேசலாம் கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சரிங்களா. நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, நாம் சேவிக்கிற ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மனுஷனோட ஸ்டேட்டஸ் இந்த லெவலில் இருக்குது, ஆனால் அதிலும் மேலானவர் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இஸ் அ பிக் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை தீமோத்தேயு இந்த நாளில் வாழ்ந்திருந்தார்னா, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருந்தார்னா, அவரோட ஸ்டேட்டஸில் இந்த வசனம் இருந்திருக்கும். தீமோத்தேயு டேக் பண்ணி பவுல் வந்து இந்த ஸ்டேட்டஸை போடுறாரு. படிக்கலாமா சேர்ந்து? 1 தீமோத்தேயு 6:15-16, அவருக்கு ஒரு பயங்கரமான ரெவலேஷன் வருது. ஆண்டவரை பற்றி ஸ்டேட்டஸ் போடுறாரு அந்த இடத்துல. சேர்ந்து வாசிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. பைபிளை போடுறதுக்கு டைம் இல்லை, வசனமும் இதில் போட்டுருவாங்க. டக்கு டக்குன்னு பார்த்து வாசித்து போயிட்டே இருக்க வேண்டியது. நல்லா சேர்ந்து வாசிக்கலாமா? அவரே நித்யானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய், அடுத்த ஸ்லைடு போங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஹாலேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஆமென். ஓகே பாருங்க அவரோட ஸ்டேட்டஸ், நாம் சேவிக்கிற ஆண்டவர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா, அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான்னு. நீங்க எத்தனை பேர் சும்மா அல்லேலூயா தேவனுக்கே அப்படி பாடிட்டு இருந்தீங்களா? சாதாரணமா யாரோ பாவம் அவரு, அவர் பாட்டுக்கு அவருக்காக பாடணும் அப்படின்னு பாடுறீங்களா? அவர் பெரிய ஆளு. ஹாலேலூயா. அவரோட ஸ்டேட்டஸ் பாருங்க. எனக்கு மொத பேரே ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத பேர் என்னது அவருக்கு? நித்யானந்தம் உள்ள. வேற யாரோ அந்த பேர் வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியாம போச்சு. இப்படி ஒரு பேர் ஆண்டவருக்கு, அவர் தான் அந்த பேருக்கு சொந்தக்காரர். ஹாலேலூயா. வேற யாரோ ஒருத்தர் அந்த பேரை வச்சுன்னு பயங்கரமா உலகத்தை இது பண்ணிட்டு, ஆனா நம்ம ஆள் தான் நித்திய ஆனந்தத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா.
பாருங்க அடுத்த பேர் பாருங்க ஏக சக்கராதிபதி அப்படினா தி ஒன்லி ரூலர் அவரால மட்டும் ஆளுக செய்ய முடியும் அவரால மட்டும் ஆளுக செய்ய முடியும் இன்னைக்கு பார்க்கறோம் இல்லையா இன்னைக்கு ரஷ்ய அதிபர் புதின் அவரை பார்த்தா பயப்படுறாங்க யுக்ரைன் அதிபர் நம்ம நம்மால பார்த்தே பயப்படுவாங்க நிறைய பேர் பயப்படுறீங்களா இல்ல கோவர்தா நம்ம பிரதமரை பார்த்தா அவரை பார்த்தா கொஞ்சம் பயம் அப்படி அப்படி கெத்தா இருப்பார் இல்லையா நம்ம ஆளு நம்ம பிரதமர் அவரு அப்போ யூஎஸ் ஜோ பைடன் அவரெல்லாம் அவங்கெல்லாம் தே ஆர் வல்லரசு நாடுகள் அப்போ மனிதனே அவ்வளவு ஒரு ரூலர் மாதிரி பயமுறுத்துறான்னா ஆண்டவருடைய பேர் பாருங்க ஏக சக்கராதிபதி அவர் அதுக்கு மேல உள்ளவர் ஹாலேலூயா ராஜாதி ராஜா பாருங்க பவுல் வந்து இஸ் எக்ஸ்பீரியன்சிங் காட் அவர் அப்படியே ஆண்டவரோட ஸ்டேட்டஸை பார்த்து வியந்து எழுதுறாரு இத கத்தாதி கர்த்தா சாவாமை உள்ளவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம் ஆமென் ஹல்லேலூயா அடுத்த ஸ்லைடு போங்க ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் இப்படியா சொல்லி சேர்ந்து பார்த்து வாசிங்க தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது அந்த வசனம் வரைஞ்சிட்டு ஓகே இந்த மாதிரி சில வசனம் கொஞ்சம் மறைஞ்சிட்டு என்னால் தெரியா அது பண்ணாம விட்டாங்க ஓகே உங்கள் தம்பிங்க இல்லை எங்கள் சர்ச்சில் உள்ள தம்பிங்க ஓகே அப்போ அவர் யோவான் வந்து இதை பார்த்து சொல்கிறாரு ஹலோ எலுவியா சும்மா சொல்லலை என்ன சொல்கிறாரு தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவரோ வேணும் இருள் இல்லை இதை வந்து நான் அவரிடத்துல கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பழைய கால ஆளுங்க இங்கே கொஞ்சம் பேர் இருக்கீங்க எம்ஜிஆரை நேரில் பார்த்துருக்கீங்களா யார் பார்த்துருக்கா ஒரே ஒரு அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ இவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து செக்கச்சவேன்னு இருக்கார் அப்படி சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியாது அவங்க பார்த்துருக்காங்க அதனால் அவங்க சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்போ அவங்களுக்கு தான் தெரியும் எம்ஜிஆர் எதுக்கு சொன்னேன்னா அப்படி சொன்ன பிறகு தான் சில பேர் அப்படியே முழிக்காங்க அப்படியே ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா உங்களை விழிப்புணர்வாக வைத்து இந்த சபை இந்த செய்தியை கொண்டு போகணுன்னா இந்த மாதிரிலாம் சில சொல்ல வேண்டிய ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி யோவான் சொல்கிறாரு ஹலோ தேவன் ஒளியாக இருக்கிறாரு நீ இதை நான் வந்து அவர்கிட்டருந்து டைரெக்டாக கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாரு அந்த மாதிரி அதுக்காக சொன்ன அப்படி சும்மா சொல்லலை இல்லையா இப்போ சும்மா சொல்லலை நீ பெரிய அழகாம்ப்பா அப்படிம்பீங்க ஆனால் உண்மையாக அப்படியா உலகத்திலே உன்ன போகிற அழகு இல்லைப்பா அப்படியா இல்லை சும்மா அது ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் ஆனால் இங்கே யோவான் அப்படிலாம் சொல்லலை அது தெளிவாக பார்த்துட்டு சொல்கிறாரு தேவன் ஒளியாக இருக்கிறார் ஆமேன் சரி அடுத்த ஸ்லைடில் போகலாம் அந்த பிக்சர் போடுங்க இப்போ இதில் வந்து உலகத்தில் ஆதியாம் ஒன்றாம் அதிகாரத்தை அப்படி பிக்சராக உங்களுக்கு போட்டிருக்கோம் உலகத்தில் மொத மொத எது வந்துச்சு வெளிச்சம் ஓகே அப்போ நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இருக்கிறனால நான் என்ன சொல்லுவேன்னா சத்தம் தான் முதல்ல வந்துச்சுன்பேன் சும்மா சத்தியம்லாம் இல்லை இது ஒரு போது ஒரு உபதேசம்லாம் இல்லை சொல்கிறேன் ஆமேன் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த இந்த உலகத்தில் ஒரு சத்தம் வருது வெளிச்சம் உண்டாக கடவுது ஒரு வெளிச்சம் வந்திருக்கும் ஆமாவே இல்லையா என்ன புதுசாக பார்க்குறீங்க அப்படியே அப்படி புதுசாக சொல்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் பைபிள் படிக்கணும் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இல்லையா எல்லாம் ஒரு புக் மாதிரி இருக்கும் அது அப்போ யோசித்து பாருங்கள் அந்த அந்த சீனுக்கு நீங்கள் போயிருங்க அப்படியே அந்த சீனுக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிருங்க அப்படியே எப்படி இருந்துருக்கும்ல அந்த வாய்ஸ் அந்த வார்த்தை அப்படியே பயங்கரம் அப்படியே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுறாரு ரெண்டாவதுல ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாரு ஆகாய விரிவை உண்டு பண்ணுகிறார் ஒருத்தர் எடுத்து சங்கீதம் 150 ஒன்றாம் வசனத்தை யாராவது வாசிங்களே தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தவரை துதியுங்கள் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் எத்தனை பேர் இதை செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க வானத்தை பார்த்து ஆகாய விரிவை பார்த்து ஆண்டவரே
நீர் எவ்வளவு நல்லவர் ஆகாய விரிவு வல்லமை விளங்கும் ஆகாய விரிவு. இதுல எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு ஒரு 70 பேர் இருப்பீங்களா? 70 80 100 பேர் இருப்பீங்க. யாருமே இதை செய்யல. தயவு செய்து இனிமே செய்யுங்க. சங்கீதம் 150 நிறைய வட்டம் படிச்சிருப்பீங்க, இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இதை செய்யணும் நீங்க. ஆமேன். அதுக்காக மற்ற நேரம்லாம் போய் பார்த்தீங்கன்னா என்னடா வானத்தை பார்த்துட்டு இருக்கான்றாங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, ஒரு நைட் நேரம் சர்ச்சி மாடிக்கு இல்லை எங்கள் வீட்டு மாடிக்கு அப்படி போய் அந்த வானத்தை பார்த்து, ஆண்டவர் இவ்வளோ பெரிய மகத்துவமான இந்த ஸ்கை, இதை படைச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆராதிச்சிருக்கேன். ஆமே, நீங்கள் ஆராதிச்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். தாவீது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஆமேன். சரி, ரெண்டாவது நாளில் ஆகாய விரிவை ஆண்டவர் படைக்கிறார். மூன்றாம் நாளிலே தாவரங்கள் செடி கொடிகளை ஆண்டவர் படைக்கிறாரு. நாலாவது நாளில் தான் என்ன வருது? சூரியன் சந்திரன். நாங்கள் பாருங்க, உங்களுக்கு போட்டிருக்கு, தெரியுதா தெரியாது தெரிய மாட்டேங்கோ. அப்போ இங்கே தான் சயின்டிஸ்ட் எல்லாம் குழம்பி போகிறாங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு செடியை இங்கே இடத்துல வைக்கிறோம், நட்டுறோம். இது இது டுபா கொடுன்னு நினைக்கிறேன்ல, டூப்ளிகேட். ஓகே, அப்போ ஒரு செடியை இங்கே நட்டும்போது முதல்ல அதுக்கு என்ன தேவைப்படுது? சூரிய வெளிச்சம் தேவைப்படுது. ஆனால் இங்கே உள்டா நடக்குது. மூணா நாளில் தாவரங்கள் செடியெல்லாம் வந்துருச்சு, நாலா நாள் தான் சூரியனே வருது. இதனால தான் சயின்டிஸ்ட்லாம் குழம்பி போகிறாங்க. நோ நோ நோ, இது என்ன உங்கள் பைபிள் சும்மா ஏதோ லாஜிக் இல்லாமல் மேஜிக் சொல்லுது, அதனால் நாங்கள் இதை நம்ப முடியாது. ஏன்னா சில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஃபோட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு, இல்லையா? எப்படி செடி உருவாது, அந்த சூரிய கதிர்லேருந்து வருகிற அந்த சத்தை வாங்கி அது எப்படி. ஃபஸ்ட் சர்வீஸில் தமிழ் அது ஏதோ சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. ஆ ஆ ஆ, சரி, இது கேட்க மாட்டேங்க எனக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களே? ஓகே. அப்போ அந்த பாருங்க, இதில் தான் யாருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. அப்போ அந்த வெளிச்சம் என்னது? சூரியன். நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி வெளிச்சமாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் லைட்டு நம்ம போடுறது வெளியே. ஆனால் இந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வந்துட்டு, ஹல்லேலூயா. அது வேற யாரும் இல்லை, தேவன். அவர் மூலமாய் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹீ இஸ் த பிகினிங், ஹீ இஸ் த எண்ட். அவர் ஆல்ஃபா, அவர் ஒமேகா, ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். பாருங்க அடுத்த ஸ்லைடில். இது மாதிரி நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தேகம் வந்துச்சோ, அது மாதிரி பிக் பேங் தியரி அப்படின்னு ஒரு தியரியை ஒருத்தர் உண்டு பண்ணார். அடுத்த ஸ்லைடில் இது நாசாவோட, உங்களுக்கு சும்மா ப்ரூஃப்காக இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். நாசாவோட வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். நாசா ஆராய்ச்சி பண்ணுறவங்க இல்லையா, ஸ்பேஸ். 1927 ஜார்ஜஸ் லிமார்த்ரே அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பைபிள்லாம் படிக்கல, அவர் சயின்டிஸ்ட், பயங்கரமான மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் படித்து அவர் பயங்கரமாக உட்காந்து இந்த உலகம் எப்படி உண்டாச்சு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கால்குலேஷன்ஸ்லாம் போடுறாரு, மண்டையை உடைக்கிறாரு, அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. சூப்பராக வந்துட்டார். அது என்னன்றதை அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நம்ம படிக்கலாம். எல்லாம் சேர்ந்து படிங்க தமிழில். ஒரு இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சுன்னா, ஒரு சிறிய சூடான ஆரம்பம் இந்த பிரபஞ்சம் தொடங்கிய போது அது சூடாக இருந்தது. சிறிய துகள்கள் ஒளி மற்றும் ஆற்றல் கலந்திருந்தது அப்படின்றத எண்டு கால்குலேஷன் பண்ணி அவர் ஆதியாகமம் 1:3 தெளிவாக வந்து லேண்ட் ஆகிட்டார். அல்லேலூயா. பைபிள்லாம் அவர் படிக்கல, ஏன்னா மொத மொத வெளிச்சம் தான் ஆரம்பிக்குது இல்லையா. வெளிச்சம் உண்டாகி அப்படியே அதுலேருந்து வருது. ஆண்டவர் சொல்லும்போது அப்படி தான் வந்துருக்கும், சூடாக அப்படியே ஒரு வெளிச்சம் இல்லையா. சூரிய வெளியில் ஒளியில் நீங்கள் 12 மணிக்கு மேலே என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது இல்லையா. ஒரு சூரிய வெளியே ஒளியே அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல தோன்றின அந்த வெளிச்சம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி சூட ஆரம்பிச்சிருக்கு, ஆண்டவோட வாயிலேருந்து வந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு ஆண்டவரோட வாயிலேருந்து வந்திருக்குன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் பரிதாபம் என்னென்னா, ஜார்ஜ் லிமாத்திரை இவ்வளோ கண்டுபிடிச்சவர், நீங்கள் வச்சிருக்கிற அந்த பைபிளை வந்து மொத பக்கத்தில் மொத வசனத்தை படிக்காமல் அவர் இறந்து போயிட்டார். என்ன வசனம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார்னு தெரியாமலே அவர் இறந்து போயிட்டாருங்க. நீங்களும் நானும் ஒரு அந்த அளவுக்குலாம் அறிவாளிலாம் இல்லை. ஆண்டவர் உங்கள் கையில் பெரிய விஞ்ஞானத்தை கொடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? வாவ், எல்லாம் எக்ஸைட் ஆனோம். நீங்கள் கையில் வச்சிருக்கிறது சும்மா இல்லை, சயின்டிஸ்டுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம் உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சிருக்கு. அல்லேலூயா இல்லையா?
அமேன். அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ஓகே, அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 104. அது மறைஞ்சிட்டு அதனால சொல்லிடுறேன். சங்கீதம் 104:2 அதில் என்ன போட்டிருக்குன்னா, சேர்ந்து வாசிக்கலாம். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல வெறுத்து இருக்கிறார். ஓகே, இப்போ நான் இங்கே உள்ள பிரதர்கிட்ட கேட்குறேன், பிரதர் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு இந்த தம்பிகிட்ட கேட்டால், நான் ஒரு ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்பாரு. இப்போ இங்கே வந்து, அம்மா நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நான் ஒரு ப்ளூ கலர் சாரீ போட்டிருக்கேன் அப்படின்பாங்க. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்வார், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும், ஹி வோர் லைட் ஆஸ் அ கார்மெண்ட் வித் இன் இட். அவருடைய கார்மெண்ட்டே லைட்டு தான், எப்படி இருக்கும்ல. அவர் அவ்வளோ பெரிய தேவன். ஆமென். ஓகே, அப்போ ஆதியாகமம் 1:26 படிக்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டு ஆக்குவோகமாக அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் அவர் ஓன் லைக்னஸ் இன் அவர் ஓன் இமேஜ், அவர் எப்படி ஒளியா இருந்து வெளிச்சமா இருக்கிறாரோ அதே போல அவர் உண்டு பண்ணினார். அதனாலதான் நீங்க அடுத்த ஸ்லைட்ல ஆதியாகமம் 3:8 அதை மறைஞ்சிட்டு 8 படிக்கிறோம். ஆதியாகமம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் சத்தத்தை கேட்டார்கள் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, காலையில டெய்லி என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர், தோட்டத்தில் வாக்கிங் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எத்தனை பேர் வாக்கிங் போறீங்க? ஒருத்தர் கூட இல்லை. நானும் ஆரம்பித்தா அதோட முடிஞ்சிட்டு ஒரு 2 போச்சு. ஓகே, அப்போ ஆண்டவர் வந்து வெளிச்சமாக இருக்கிறார், தன்னுடைய ஓன் இமேஜில் மனுஷனை படைத்திருக்கிறார், மனுஷனோடு டெய்லி என்ன பண்ணுறாரு, உலாவுகிறார், இஸ் வாக்கிங். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்களேன், இந்த இடத்துல இப்படி இருக்கேன் நான், இப்போ இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன ஆகுது, கொஞ்சம் லைட்டு போயிட்டு இல்லையா, என் மூஞ்சி நார்மலாக இருக்குது. கொஞ்சம் இப்படி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்படி கொஞ்சம் கலராக தெரியலன்னா இந்த லைட்டு எக்ஸ்ட்ரா லைட்டு மாட்டிருக்காங்க இங்கே இல்லையா. அப்போ அது மாதிரி இந்த வெளிச்சம் எப்படி பிரைட்டாக இருக்கோ அது மாதிரி ஆதாம் ஏவாள் அவர் 2 என்ன பண்ணியிருக்காங்க, பிரைட்டாக இருந்திருக்காங்க. அதனால தான் ஆதியாகமம் 3 இந்த பாருங்க, இந்த இமேஜை எடுத்தேன், தேடி பிடிச்சி எடுத்துட்டேன். இந்த இமேஜை நல்லா பாருங்க, தெரியுதா பின்னாடி வரைக்கும், தெரியலன்னா முன்னாடி வந்து தான் பார்க்கணும். ஓகே, அப்போ பாருங்க, அங்கே தேவன் இருக்கிறார், அந்த இடத்துல வெளிச்சமாக இருக்கிறார், அவரும் அவர்களோடு வாசம் பண்ணுறதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க. அதனால தான் முந்தின ஸ்லைடில் ஆதியாகமம் 2:25 பார்க்குறோம், ஆதாமும் அவன் மனைவியும் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாது இருந்தார்கள். ஏன்னா அவங்கள சுற்றி என்ன இருந்தது, வெளிச்சம், பிரைட் லைட், க்ளோரியஸ் லைட். அப்போ வந்து ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சுன்னா, சேரக்கூடிய ஒளியில் வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். ஆமே, அவர் ஸ்டேட்டஸ் என்ன இருந்துச்சு, சேரக்கூடிய ஒளியில். ஏன்னா அவங்க சேர்ந்திருக்காங்க, தேவன் ஒளியாக இருக்கிறார், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார், அவர் டெய்லி வாக்கிங் வராரு, அந்த லைட்டோட ப்ரெசன்ஸ் அப்படியே இருந்திருக்கும். அவங்க இன் ஆர் ஓன் லைக்னஸ் அவரை போலவே நமது ரூபத்தின்படியாக உருவாக்கி நல்லா தோட்டத்தில் உலாவி வெளிச்சமாக அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன நடந்துச்சு, அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறோம். அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு மொத மொத என்ன நடக்குன்னா, தம்பி அடுத்த ஸ்லைடு போங்க, ஆதியாகமம் 3:7 அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து ஒளித்து கொண்டார்கள் இல்லையா. அவங்க வேற ஒரு ட்ரெஸ் போட்டாங்க, ஆண்டவர் ஒளியை வஸ்திரமாக கொடுத்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தாரு, ஆனால் அவங்க வேற ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மாறாங்க. அதனால தான் அந்த இமேஜ் அந்த பிபிடியில் அந்த அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், மொத மொத அவங்க என்னதை இழந்து போகிறாங்க, மனிதன் மொத மொத இந்த உலகத்தில் இழந்து போன மொத விஷயம் என்ன தெரியுமா, வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. வெளிச்சத்தை இழந்து போகிறான்,
humanity lost light. அப்போ மொத மொத வெளிச்சத்தை முதல்ல ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து வர போற வசனங்கள்லாம் உங்களுக்கு புரியும். ஆமென். என்னடா புதுசா ஏதோ ஒரு மாதிரியா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு வெளிச்சம், ஒரு ஒளிப்பாடு. கர்த்தர் உங்களோடு பேசுவாராங்க. அப்போ அப்பந்தான் ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் என்னவா மாறுது? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவராய் மாறிவிட்டார். ஒருவரும் கண்டுறாதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிறார். அதுக்கு இடையில ஆதாம்க்கு அப்புறம் இடையில ஒருத்தர் மட்டும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கு. யாரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரு சின்ன லக்கி பாய். அவரு லக்கி பாய். அவரு மோசே அடிச்சிட்டாங்க பாயிண்ட. கரெக்டா சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, மோசேட்ட நீ என்னை பார்க்க முடியாது, பார்த்தா செத்துருவ. ஆனா கண்மலையின் வெடிப்புல வச்சு என் முதுக மட்டும் நீ பார்க்கலான்றாரு. இல்ல உண்மையிலே அவர் லக்கி தான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் ஒருத்தரால அந்த சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற லைட்டா பின்பகுதியை மட்டும் பார்க்க முடியுதுன்னா பெரிய விஷயம். ஆமென். அப்போ மனுஷன் இழந்து போன அந்த வெளிச்சத்தை திரும்ப மனுஷனுக்கு தரணும்னு ஆண்டவர் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. ஒரு மாஸ்டர் பிளான். அதை வந்து ஐசாயா ஏசாயாவுக்கு வெளிப்படுத்துறார். ஏசாயா 9:2, ஏசாயா 9:2 படிக்கிறோம். சேர்ந்து படிக்கலாமா எல்லாரும்? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு. அந்த மாஸ்டர் பிளான் ரெவலேஷன் யாருக்கு கிடைக்குனா? ஏசாயாவுக்கு கிடைக்குது. அந்த இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள் எழுதல, பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறாரு. ஏதோ நடந்து போன காலத்துல நடந்த மாதிரி எழுதுறாரு. கண்டார்கள் அப்படின்னு. அப்போ அது எவ்வளவு நாள்ல நடக்குது ஆதாம்ல இருந்து அப்படின்றத அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்கிறோம். ஆதாம்ல இருந்து கிட்டத்தட்ட 3000 வருஷம் அப்ராக்சிமேட்லி. தாவீதுக்கு அப்புறம் அந்த ஏசாயா ஜெரமியா எசேக்கியல் எல்லாம் வாழ்ற அந்த காலத்துல ஆண்டவர் இதை வெளிப்படுத்துறாரு ஏசாயாவுக்கு. ஒரு ஒரு மாஸ்டர் பிளான் டு கிவ் பேக் த லைட் வாட் ஹியூமனிட்டி லாஸ்ட். மனிதன் இழந்து போன அந்த வெளிச்சத்தை திரும்ப அவனுக்கு தரும்படி ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? யார் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார்? என்ன புதுசா சொல்றனா? எதுவும் டவுட்டா இருக்கா? இயேசு கிறிஸ்து. வேற யாருங்க? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் அவதரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு வரோம். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. ஆமென். சரி, அடுத்த ஸ்லைட்ல ஆஃப்டர் 700 to 800 இயர்ஸ், அதாவது ஏசாயாக்கு வெளிப்படுத்தினதுலேருந்து அப்ராக்சிமேட்லி 700 to 800 வருஷத்தில் யோவான் வந்து யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். அவர் எழுதும்போது இப்போ யோவான் எப்படிப்பட்ட ஆள்னா, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எஸ்கியூஸ் மீ, உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயம் அவங்கள பற்றி சொல்கிறேன், நீங்கள் அதை வேற யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு அப்படின்னு சொன்னால் முக்காவாசி ஆளுங்க இங்கே என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, நீ யார்ட்டையும் சொல்லிடாதுன்னு என்ன பண்ணிடுவோம்? அவசரத்தில் உடைச்சிருவோம்ல, வைக்க முடியாது உங்கள்கிட்ட. இல்லை முக்கியமாக அந்த மாதிரி ஒரு ஆள் தான் யோவான். ஏன்னா மத்தேயு எழுதுறாரு, எழுதும்போது அழகாக நீட்டாக உட்காந்து ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தின் வம்ச வரலாறு அப்படி அழகாக ஒரு ஒரு பாயிண்டாக எழுதுறாரு. மார்க் ஒரு மாதிரி அவர் நீட்டாக எழுதுறாரு. லூக்கா அவர் இன்னும் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி எழுதுறாரு. யோவானுக்கு அவசரம். ஐயோ, இன்ட்ரோடக்ஷன் சினாப்சஸ்லாம் கொடுக்குறக்கு முகவரிகள்லாம் கொடுக்குற டைம் இல்லை, முதல்ல எழுதுறாரு அவசரத்தில். படிக்கலாமா? ஆதியாகமம், சாரி, யோவான் 1:1-5 எல்லாம் முந்தின ஸ்லைட் போங்க. ஓகே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு சொன்னல, அந்த வார்த்தை. ஆமென். ஓகே. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
இப்ப நான் என்ன நினைக்கணும் அதை என்ன பண்றேன் உங்ககிட்ட வார்த்தை மூலமா பிரசங்கம் பண்றேன். அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த உலக பூமிய ஆண்டவர் மாற்றுறதுக்கு யோசிச்சு அந்த அறிவுல யோசிச்சு வெளிப்படுறாரு பாத்தீங்களா. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் இல்லையா. பழைய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். என்னவா இருந்திருக்கிறாரு? வார்த்தையா இருந்திருக்கிறார். அதைத்தான் சொல்ல வராரு. ஏன்னா சீக்கிரட் அவரால் வச்சுக்க முடியல. முத வசனத்திலே ஓட்டு உடைக்கிறார் பாருங்க. முகவரி இதோ யோவான் ஆகிய நான் இந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் அப்படிலாம் அவருக்கு டைம் இல்லை. அவர் முத வசனத்திலே உடச்சு விடுறாரு. அடுத்து ரெண்டாவது வசனம் பார்ப்போம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. நாலாவது வசனம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹாலேலூயா. பாருங்க நாலாவது வசனத்துல பெரிய சீக்கிரட்ட உடைக்கிறாரு. மொத அதிகாரம், அப்புறம் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப பாருங்க அடுத்த ஸ்லைட்ல மூன்று காரியங்களை பார்க்கலாம். சொல்லுங்க பின்னாடி, வார்த்தை, வாழ்க்கை, வெளிச்சம். ஆமென். என் பின்னாடி திரும்ப சொல்லுங்க, வாழ்க்கை, சாரி வார்த்தை, வாழ்க்கை, வெளிச்சம். தூங்கிடுவீங்க இல்லைனா, அதுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்குது. ஓகே, அப்போ பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ட்ரினிட்டி இல்லையா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு அகைன் ஏ, அது மாதிரி இல்லையா. அப்போ அதெல்லாம் உடனே பாருங்க, அடுத்து அடுத்த ஸ்லைடில் ஒன்பதாம் வசனத்தில், ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹாலேலூயா. ஆதாம் இழந்து போன வெளிச்சத்தை திரும்ப உலகத்தில் யாரெல்லாம் வரப்போகிறாங்களோ அவங்கள பிரகாசிக்கிற ஒளி யார் தான்? இயேசுவாய் அந்த ஒளி தான். ஹாலேலூயா. ஆமென். அப்போ அடுத்த இன்னும் யோவான் ஒன்றாம் அதிகாரம், அடுத்த ஸ்லைடுக்கு அடுத்த ஸ்லைடு போங்க. ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இன்னும் அழகா சொல்றாரு, அந்த வார்த்தை, எந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் என் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னு யோவான் சொல்றாரு. ஹாலேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? யோவான் வந்து அப்படியே ஆண்டவரை ரசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு இல்லையா. ஹி வாஸ் அட்மைரிங் காட். அப்படியே ஆண்டவரை பார்த்து பார்த்து, அதனால தான் அவரால் இப்படி எழுத முடியுது இல்லையா. அவர் தான் இப்படி எழுதி. யோவானுக்கு இன்னொரு பேர் என்னது? இயேசுவுக்கு அன்பா இருந்த சீசன், மார்பில் சாய்ந்த சீசன். அப்படியே அட்மயர் பண்ணியிருக்கிறாரு. ஹி வாஸ் ஜஸ்ட் அட்மயரிங் காட். அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியே அதனால தான் எழுத முடியுது, அந்த வார்த்தை மாம்சமா என் பக்கத்தில் இருந்துச்சுப்பா. அப்படியே இப்போ அவங்ககிட்ட சொல்லுவாங்களே செக்கச்சவேன்னு இருந்தாரு, அது மாதிரி சொல்றாரு யோவான் இல்லையா. அப்படியே பயங்கரமா இருந்துச்சு, அது பிதாவானோட ஒரே மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் நாங்கள் பார்த்தோம் கண்டோம் அப்படின்றாரு. அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம பாருங்க, அதனால தான் இயேசு அப்படின்ற வார்த்தைக்கு டு டெலிவர், டு ரெஸ்கியூ. அதாவது இப்போ மலை வெள்ளெல்லாம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெஸ்கியூ டீம் வருவாங்க இல்லையா. வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க போட்டெல்லாம் வச்சு காப்பாற்றிட்டு கொண்டு போகிறாங்க. தீ பிடிச்சு தான் தீயணைப்பு வீரர்கள் வராங்க. அது மாதிரி இயேசுன்ற வார்த்தைக்கு ஒரு காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர் இல்லையா, அதான் அர்த்தம். அதனால்தான் ஒரு ஸ்டார் தேவைப்படுச்சு அன்னைக்கு. யார் லீட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு? சாஸ்திரிகள் வழி நடத்தி வருவதற்கு ஒரு வெளிச்சம், ஸ்டார், அ பிரைட் ஸ்டார்.
ஒரு வெளிச்சம் உண்டாச்சு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஸ்லைடில் போகலாம். லூக்கா 2 அதிகாரத்தில் ஒரு இன்சிடெண்ட்டை படிச்சுட்டு இந்த வசனத்தை படிக்கலாம். எல்லாரும் லூக்கா 2 அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? லூக்கா 2 அதிகாரம் 25 வாசிக்கலாம். அப்படி வரும்போது இந்த 30 வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 25 யாராவது ஒருத்தர் வாசிங்க சத்தமா. சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரிக்க மாட்டாய் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயங்கரமான தீர்க்கதரிசி. யார்? சிமியோன்றவர். ஹி இஸ் அ வெரி பர்ஃபெக்ட் கை. ஸோ ஆண்டவர் வந்து அவருக்கு அப்படி சொல்லிட்டாரு. ஓகே, அடுத்து வாசிக்கலாம். 27 இப்போ பாஸ்டர் வந்து நிறைய குழந்தை பிரதிஷ்டெல்லாம் பண்ணிருப்பாங்க இல்லையா சர்ச்சில். அப்ப அது மாதிரி இயேசு பிறந்த பிறகு குழந்தை பிரதிஷ்டை பண்ண அவங்க சர்ச்சைக்கு கூட்டு வராங்க. அந்த டைமில் இவர் ஆவியின் ஏவுதலினால அந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அது பெரிய விஷயம் இல்லையா? இல்லைனா மிஸ் பண்ணியிருப்பார். அப்போ வரும்போது அவர் டக்குன்னு அப்படி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தைய கையில் வாங்கிட்டு அப்படியே அவருக்கு பிரமிப்பு உண்டாது. இப்போ என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்துடனே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். இப்ப பாருங்க, இப்ப இந்த வசனத்தை எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்த்து வாசிங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இந்த குழந்தைய நான் கையில வச்சிருக்கேன். சாதாரண குழந்தை இல்ல அப்படின்னு அவரு எக்ஸைட் ஆகி வளர்றாரு, சொல்றாரு அந்த வார்த்தையை. ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இல்ல? ஏன்னா அவர் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. அது சாதாரண குழந்தை இல்லையா? அப்படியே அவருக்கு நடுங்கி இருக்கும் கையெல்லாம். அவர் அப்படியே பிரமித்து இருந்திருப்பாரு. ஏன்னா சாதாரண குழந்தை இல்ல, புறஜாதிகளுக்கு இருளில் இருக்கிற உங்களை போன்ற என்னை போன்ற ஆளுங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் இந்த குழந்தை உலகத்தில் வந்துருச்சு, அதை நான் கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு இல்லை? எவ்வளோ பெரிய ஒரு ரகசியத்தை அன்னைக்கு அவர் வெளியிடுறார். சந்தோஷமாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இனிமேல் நான் நிம்மதியாக செத்துருவேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தோஷம். அப்போ யோவான் 9:5 இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு எப்பெல்லாம் ஒளி அப்படின்னு சொன்னாரோ அப்பெல்லாம் யோவான் என்ன பண்ணியிருக்காரு? டக்குன்னு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்துருப்பார். ஏன்னா திருப்பி உட்காந்து எழுதணும்ல. ஏன்னா யோவான் தான் இதெல்லாம் எழுதுறாரு. மற்றவங்களாம் கொஞ்சம் தான் எழுதியிருக்காங்க இயேசு சொன்ன ஒளி கான்செப்டில். அப்போ இயேசு சொல்கிறார், யோவான் 9:5 சேர்ந்து வாசிக்கலாமா? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். He gives light. He is the light. அவரே வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை கேட்கும்போது டக்கு 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 நோட்ஸ் எடுத்துருக்கிறார் யோவான். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாமா? யோவான், அதே யோவான் 8:12 சேர்ந்து வாசிங்க. யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுனா. ஆதாம் இழந்து போனானே அந்த இருள், ஆதாம் இழந்து போன அந்த வெளிச்சத்துல நீங்க திரும்ப நடக்கணும்னா என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. இதுல என்ன சந்தோஷம்னா, என்னைக்கோ உங்க பாஸ்டர் இல்லைன்னா யாரோ ஒருத்தர்
இயேசு உங்களை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சந்ததியா இருக்கிற நீங்க அந்த நேரத்தில் ஐயா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்க, அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹாலேலூயா! இவ்வளவுதான் சந்தோஷமா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இருளிலே நடக்காமல் வெளிச்சத்திலே நடப்பதற்கு அன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கீங்க. ஆமே. நீங்க என்ன பண்ணீங்க, எங்களை போன்ற சந்ததிகளை சண்டே ஆனால் சர்ச்சைக்கு வந்துதான்டா ஆகணும் அப்படின்னு அடிச்சு கூட்டு வந்தீங்க. அதனால நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதற்காக உங்களுக்கு ஒரு நன்றி. ஆமே. ஹாலேலூயா! அப்போ அடுத்த சந்ததி இருக்கிறாங்க, வரப்போற லேட்டஸ்ட் ஜெனரேஷன், ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா அப்படின்றாங்க. அவங்ககிட்ட போய் இப்போ பாட்டியா இருந்தீங்கன்னா நீங்க உங்க பேரம் பேத்திட்ட போயிட்டு, அப்பா தம்பி பாட்டி சொல்றேன், தாத்தா சொல்றேன், இயேசுவனை நேசிக்கிறா. அவன் சொல்லுவான், ப்ரூஃப் காமிங்க அப்படின்பான் இல்லையா? இல்லையா? அப்படி ஈஸியா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீங்களாம் அன்னைக்கு ஏத்துக்கிட்டீங்க இல்லையா? அது பெரிய விஷயம். இருளிலே நடந்த உங்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு அழைத்தார். அன்றைக்கு உடனே அக்செப்ட் பண்ணீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? பரம ரகசியம். ஆண்டவருக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாள் நீங்க நன்றி சொல்லணும். அடுத்த வரப்போற ஜென்ரேஷன் எப்படி வர போறாங்கன்னு தெரியல, எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வழி நடத்துறோம். ஆமென். ஓகே, யோவான் 14:6 இப்படியாக சொல்லுகிறது. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சிடலாம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா! அதுக்காக தான் ஒரு இமேஜ் அடுத்த இதில், அடுத்த ஸ்லைடில் பாருங்க. அந்த இமேஜ் தெரியுதா? அது என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ யாராவது உங்கள்கிட்ட வந்து, யாராவது இல்லை உங்கள் வீட்டிலேயே சொல்லறோம், இயேசுவை ரச்சித்து இயேசுவை கண்டு என்னத்தை கண்ட, உனக்கு என்னதான் பிரயோஜனம், ஏன் வாயாம இயேசு இயேசுன்றீங்களே, என்னதான் இருக்கு? அப்ப நீங்க சொல்லணும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை சேரும்படியாய் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது இயேசு மட்டும்தான். ஹாலேலூயா! ஹாலேலூயா! சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை ஆண்டவர் நமக்கு சேரும்படி வெளிச்சத்தை கொடுத்து அவரோடு இணைச்சிட்டாரு. இன்றைக்கு அந்த மாஸ்டர் பிளான்ல ஆல்ரெடி நீங்களும் நானும் ஏற்கனவே வந்துட்டோம். அதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க, இங்கிட்டு இருக்கவங்க, அங்கிட்டு இருக்கவங்க இன்னும் வரல அந்த வெளிச்சத்துக்குள்ள. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழி தான் இருக்கு, தி ஒன்லி வே. அதனால இயேசு சொல்றார், நான் தான் வழி, சத்தியம், ஜீவன், என்னை அல்லாமல் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரை நீ எந்த வழியில போனாலும் வர முடியாது. அதனால் அது எனக்கு கிடைச்சது, இயேசு இயேசுன்னு அதை ஏன் கூப்பிடுறேன். நீயும் கூப்பிட்டு தான் ஆகணும், சொல்லுங்க அவன்கிட்ட. நீயும் கூப்பிட்டா தான் அந்த வழிக்கு வர முடியும். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, யோவான் தான் எல்லாம் எழுதுறாரு. யோவான் 12:35-36. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். அடுத்த ஸ்லைடு 36 பாருங்க, இதை படிங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமா இருங்கள் என்றார். முக்கியமான ஒரு வசனம், அதை காணோம். இவைகளை இயேசு சொல்லி அவைகள் அவர்களை விட்டு மறைந்தார் என்றிருக்கு. ஹல்லேலூயா! மறைந்தார்னா இந்த இப்படி ஒளிஞ்சு மறைந்தாரா, இல்லைன்னா அந்த ஸ்கிரீன் பின்னாடி போய் மறைந்தாரா? அப்ஸ்காண்ட். ஹல்லேலூயா! ஹி ஜஸ்ட் டிஸ்அப்பியர்ட், லிட்டரலா டிஸ்அப்பியர்ட் ஆயிருக்காரு. ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு, ஒளியின் பிள்ளைகளா இருங்க, ஒளியில நடவுங்க, ஒளியில விசுவாசமா இருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிட்டாரு. சும்மா எழுத முடியுமா பைபிள்ல? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னங்க மறைஞ்சாருன்னு அப்படி சொல்ல முடியுமா? யோவான் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு, அதுக்குள்ள யாம் வச்சு அதை, அதுக்கப்புறம் ஆண்டவர்லாம் பரமேறின பிறகு பத்மத்தீவில் வச்சு எழுதியிருக்கிறாரு இல்லையா? இஸ் அ வெரி அட்மயர். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவோட வார்த்தையை அப்படியே, ஒவ்வொரு வார்த்தையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துப்பாரு, அவ்வளோ ரசிச்சிருக்கிறார் ஆண்டவரை. அதனால தான் எழுதியிருக்காரு, யோவான் தான் இதை எழுதியிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா!
அப்படி நீ கேக்குறீங்களா வார்த்தைய தேவ வார்த்தை அப்படி கேக்குறீங்களா பாதி பேர் கஷ்டப்பட்டு கேக்குறாங்க தூக்கம் அவங்களுக்கு வேற லெவல்ல வருது இங்க இருந்து ரொம்ப க்ளீனா தெரியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாஸ்டருக்கு தெரியாது நம்ம தூங்கினா இந்த இங்க வந்து ஒரு வாட்டி நின்று பாருங்க அப்படி சூப்பரா இருக்கும் அப்படியே தெளிவா தெரியும் அப்படியே யார் யார் தூங்குறா கொட்டாய் விடுறா என்ன பண்றீங்க ஓகே பாஸ்டர் பாவம் சரி அப்படின்னு அமைதியா இருந்திருப்பாரு நிறைய வாட்ட இல்லையா ஓகே அப்போ பாருங்க அப்போ ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஆமென் ரெண்டு கொரிந்தியர் 4 சூப்பர் வசனம் இது 6 சேர்ந்து படிக்கலாமா ரெண்டு கொரிந்தியர் 4:6 படிங்க இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் ஹாலேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க ஹாலேலூயா எவ்வளவு பெரிய விஷயம் ஆண்டவருடைய வெளிச்சத்தை இருளில் இருக்க நமக்கு பிரகாசிக்க சொல்லும்படி இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு மகிமையின் அறிவு தான் ஒளி புரியுதா உங்களுக்கு இதே ஒரு பெரிய பிரசங்கமா எடுக்கலாம் அதாவது இப்ப என்னுடைய அறிவு தான் ஆடியோலாம் பத்தி கத்துருக்கேன் அதனால எனக்கு அதை பத்தி அறிவு இருக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கு அப்படி சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றார் மகிமை மகிமையின் அறிவு ஆகிய ஒளி இயேசு கிறிஸ்துவத்தை இருக்கு அதை உங்க உள்ளத்துல வச்சிருக்கேன் ஹாலேலூயா நிறைய பேர் புரிஞ்ச மாதிரியே இல்லை அப்படியே ஏதோ முடிச்சிட்டு இருக்கிறீங்க புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இல்லையா அதாவது இப்போ ஆதியிலே தேவன் அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது அறிவில் யோசிக்கிறாரு இந்த பூமியை நான் படைக்கணும்னு யோசிக்கிறாரு அந்த அறிவு என்னவா வெளியே வருது வார்த்தையாய் வெளியே வருது அந்த வார்த்தை மனுஷனுக்கு அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினால் சத்தியத்தில் நிறைந்தவராக இருந்தது நிமித்தம் நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார் ஹாலேலூயா அதான் மகிமையின் அறிவாகிய ஒளி பயங்கரமா இருக்கு இல்லையா ஆமென் எபேசியர் 5 முடிச்சிடலாம் டைம் ஆயிட்டு எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் ஆண்டவர் யோசித்து பாருங்க ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல் முன்னாடி ஏதோ ஒரு அவ்வளோ தூரம் நடந்து வெறுங்காலில் நடந்து நாங்களாம் பண்ணலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஓகே அன்னைக்கு அந்த பண்ணிட்டு இருந்த நம்மளை முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்த நம்மளை இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இன்னைக்கு உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தர்க்கே அல்லேலூயா ராஜனுக்கே அப்படி சொல்ல வச்சிருக்கிறாரு ஹாலேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து He is a good God. He chose us. யாராவது உங்ககிட்ட வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட அதனால் உனக்கு அப்படி ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லையே நீ இன்னும் இப்படி தானே இருக்க இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்க இன்னும் கஷ்டப்படுற உன் வாழ்க்கையில் டிலேஸு தாமதம் அது இது பணப்பிரச்சனை இதெல்லாம் இருக்குது என்னத்தை அப்படி கண்ட இயேசுவை பார்த்து என்னத்தை நாளைக்கு உங்கள் பையன் உங்கள் பேரனை யாரும் அவங்க கூட கேட்கலாம் அந்த கேள்வி உங்கள்கிட்ட வந்து இயேசுவை கண்டனால என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படி கேட்டால் நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அடுத்த ஸ்லைடில் 1 Peter 2:9 காமிச்சு சொல்ல போறீங்க ஆமென் படிக்கலாமா சேர்ந்து நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தோருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அடுத்த ஸ்லைடு ஆண்டவர் வந்து 4 கொடுக்கிறார் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க 4 இருக்கேன் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 1, 2 ராஜரிகமான ஆச்சாரிய கூட்டம் 3 பரிசுத்த ஜாதி 4 அவருக்கு சொந்தமான ஜனம் இதை விட என்னையா வேணும் என் ஸ்டேட்டஸ் வேற லெவல்ல ஆண்டவர் மாத்திட்டாரு ஹாலேலூயா அந்தகாரத்தின் நின்று
ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உங்களை வரவழைத்தார். ஆதாம் இழந்து போன வெளிச்சம், செகண்ட் ஆதாம், இரண்டாவது ஆதாம் இயேசு ஒளியாய் உங்களுக்குள் வந்து உங்களை கூட்டிட்டு வாராரு. எங்கிருந்து? அந்தகாரத்தில் இருக்கிற உன்னை ஆச்சரியமான ஒளிக்கு, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியும். தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, டு டிக்ளேர் த பிரைசஸ் ஆஃப் ஹிம், அதாவது துதிச்சு பாடுவதற்குன்னு ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்காராம் உங்களை. ஹல்லேலூயா! நல்லா பாடுவீங்களா இனிமே? நல்லா சந்தோஷமா பாடணும். ஏன்னா அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்து என் பின்னாடி சொல்லுங்க, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, நான் கர்த்தருக்கு சொந்தமான ஜனம். இங்கிலீஷ்ல இன்னும் சூப்பரா இருக்கும். I am a chosen one, a royal priesthood, a holy nation, God's special possession. Hallelujah! எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்ட சமூகம்